உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நில்லடி. என்ன ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிறதா நினைப்பா உனக்கு? நீ பாட்டுக்கு மேலே ஏற போற. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ என்ன நடக்குதுன்னு சொல்லாமே புரிய வச்சுட்டாளேக்கா. இதுக்கப்புறம் நீ எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ நான் டென்ஷன் ஆக போறதில்ல, அது தேவையும் இல்ல. ஏ இந்திரா போடி, நீ தாராளமா மேல போலாம். போய் உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிடு. நீங்க நிதானமா பேசுறதா இருந்தா இத பத்தி பேசலாம். நீங்க இப்ப டென்ஷனா இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஆற போட்டு பொறுமையா பேசலாம். ஏன்னா நீங்க எங்க பக்கம் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. ஓ உங்க பக்கம்? அப்போ நாங்க எல்லாம் என்ன உனக்கு எதிர்பக்கமா? நல்லா இருக்குடா கௌதம், ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா ஒரு நாள் தான் அவ கூட போயிட்டு வந்த, அதுக்குள்ள ரெண்டு பக்கமா பிரிச்சுட்ட? கௌதம் கௌதம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா இல்லம்மா, எதுக்குமா எல்லாரும் தப்பா பேசுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் உன்கிட்ட பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா நடுவுல பேசுற? ஏ இந்திரா, பொண்ண மாதிரி இருக்கிற பொண்ணுங்க மறைச்சு மறைச்சு போய் சொல்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடமே கிடையாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான் கௌதம். நீ போக கூடாதுன்னு நான் சொன்னல, இந்திரா கிட்ட சுபாவை கூட கூட்டிட்டு போன்னு சொன்னேன். சரி சரி நம்ம தலையாட்டினால அப்புறம் என்னடா பண்ணா? இங்க இருந்து ரெண்டு பேரும் தனித்தனியா அங்க கிளம்பி போய் எக்ஸாம் எழுதுறான்னு ஒரு சாக்க வச்சுக்கிட்டு இவளை நீ கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்க இல்ல? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ச்சே. சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. அம்மா இந்திரா ஒரு வார்த்தை கூட என்ன வான்னு கூப்பிடல. இன்ஃபேக்ட் அவ என்ன வர வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் உடம்பு சரியில்லாம இருக்கிறவளை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட போனேன். அம்மா நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தது ஜஸ்ட் எக்ஸாமுக்காக மட்டும்தான்மா. நீங்க மத்தவங்க பேசுற மாதிரி இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.